ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரியா. ஓகே அப்படியே 2 மார்க்ஸ் என்னென்னது அப்படின்றத பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சேம் தான், அதே பேட்டர்ன் தான், 30 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இதை முடிச்சுட்டு போய் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன் முக்கியமா கொடுத்துருக்குறாங்க சரியா. ஸோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல முதல் உலக பொருள் என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும், என்னென்னது மொத்தமே ரெண்டே க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்துருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஃபுல்லா பார்த்தது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டு மீடியத்துக்கு நம்ம அப்டேட் பண்ணி ஈஸியா நீங்க 65 பிளஸ் எடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்க படிக்கவே ஆரம்பிக்கலாம் பரவாயில்ல, இப்ப இருந்து ஆரம்பிங்க, நல்ல மார்க் வேலை ஸ்கோர் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், தமிழ் மீடியத்துக்கு எந்தெந்த லெசன்ல இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாடம் மாதிரியா இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே மாதிரிதான் லெசன் வைஸ் 2 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு கண்ணா எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, எல்லாரும் சயின்டிஸ்ட் தான் எழுதி முடிச்சிருப்பீங்க வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது. ஓகேவா? ஓகே டன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க சார், எங்களோட பிள்ளைங்கலாம் பசங்க குழந்தைங்கலாம் 50 பிளஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க, 65 பிளஸ் எடுக்க தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் ரெண்டு மீடியத்துக்கும் நான் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். என்னென்னலாம் இப்போ புதுத்தவர்களுக்கு முக்கியமான வினாக்கள் என்னது, தமிழ் மீடியம் என்னது, இங்கிலீஷ் மீடியம் என்னது, மேப்பு, கிவ் ரீசனு, டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரிக்கு 2 மார்க்கு 5 மார்க்கு ஹிஸ்ட்ரி நிறைய பேர் தொடவே மாட்டீங்க, ஏன்னா அது 5 மார்க்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு விட்டுருவீங்க. ஸோ அதனால தமிழ் மீடியத்துக்கு எல்லாம் கன்சல்டேட் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வரும். ஓகேவா? அண்ட் டாபிக்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சார் எங்கேயும் விசாரிக்கிறேன், டோன்ட் வரி, நீங்களும் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும், ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன், 2 மினிட்ஸ்க்குமே கொடுக்குறேன். அதனால நீங்களும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபைனல் ரிவைஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் வர கொஸ்டின் தான் கொடுக்க போறேன்ல. உங்களுக்கு பேப்பர் பர்சன்டேஷனு, அப்புறம் இன்டீரியர் 2 மார்க்கு, அந்த புக்கிங் சைடு 2 மார்க் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கு குயிஸ் 2 மினிட்ஸ்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அதில் வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பதிவு செய்ய. ஓகே ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, 10th சோசியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியமும் பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, தமிழ் மீடியமும் இருக்கு. சோசியல் வரலாறு, 2 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க வரலாறுல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்தாலும் ஈஸியாக உங்களால் 65 பிளஸ் எடுக்க முடியும் டெஃபினட்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவியியல், புவியியல் எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா புவியியல், அதுவும் பாருங்க. ஓகேவா? தன்னு நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா குடுமையியல், குடுமையியலில் 2 மார்க் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. ஸோ டீச்சர்ஸ் இதற்கான டீட்டெயில்ஸ்க்குள்ளே பாருங்க டில் எண்ட் வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? புவியியல் காரணம் கொடுக்க அந்த கிவ் த ரீசன் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லுவாங்க அது. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வரலாறு, 5 மதிப்பெண் வினாக்கள், 5 மார்க் 15. ஓகேவா? நெக்ஸ்ட் புவியியல் 5 மதிப்பெண் வினாக்கள். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா குருமியல் 5 மதிப்பெண் வினாக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பொருளியல் 5 மதிப்பெண் வினாக்கள். ஓகே டன். நெக்ஸ்ட் வரலாறு, வரலாறுல 8 மதிப்பெண் வினாக்கள்னா என்னென்னது அப்படின்றது இந்த கொஸ்டின்ஸ் நீங்க மஸ்ட் படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரைபடம், அந்த மேப்பு, மேப்ல அது இம்பார்ட்டன்ட்டு, இது இருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும் டெஃபினட்டா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் புவியியல், ஐ மீன் ஜியோகிராஃபி என்னென்னது அப்படின்றது பாத்துக்கோங்க. ஸோ மறக்காம வீடியோ லைக், எந்த அளவுக்கு லைக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் கொடுங்க, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் அடுத்த வீடியோ போடும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வரலாறு, இது தமிழ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம், அப்படியே 2 மார்க்ஸ் என்னென்னது அப்படின்றத பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சேம் அஸ் தான், அதே பேட்டர்ன் தான், 30 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இதை முடிச்சுட்டு போய் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்படி பார்த்துட்டீங்களா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. டன். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி என்னென்ன 2 மார்க்ஸ் அப்படின்னு பாருங்க, 25 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ், சிவிக்ஸ் 2 மார்க் என்னென்ன அப்படின்னு பாருங்க, 15 க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பாருங்க 2 மார்க்ஸ். இது ஓவராலாக இருக்குது, உங்களுக்கு தனித்தனியாகவும் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், அதுவும் நான் உங்களுக்கு படிச்சிடறேன். ஜாகிரபியில் என்னென்ன டிஸ்டிங்கிஷ்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன், கிவ் ரீசன் என்ன, என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும், அதெல்லாம் நீங்கள் மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியோட 5 மார்க்ஸு,
என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பாருங்க. ஹிஸ்ட்ரி 5 மார்க், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஜாகிரபி 5 மார்க். ஜாகிரபி 5 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் சிவிக்ஸ் 5 மார்க், சிவிக்ஸ் 5 மார்க்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 5 மார்க்கும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஒரு 8 மார்க், 8 மார்க்லாம் இந்த 8 மார்க்லாம் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேப், என்னென்ன மேப்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க, ஓகேவா? டன். நெக்ஸ்ட் ஜியாகிரபி மேப், இதையும் ஒரு ஸ்லாட் அப்படியே பாருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம்லைன், டைம்லைன் பொறுத்தவரை ஈஸியாக எழுதிடுவீங்க, ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, இதெல்லாம் 2 மார்க் குவஸ்டின்ஸு, இதெல்லாம் ஆன்சரோடு இருக்குது. ஸோ இதற்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் பார்ப்போம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேட்டில், அப்புறம் இந்த குவஸ்டின்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜஸ் இருக்குது. நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஓகேவா? அண்ட் தென் ஜியாகிரஃபி எல்லாம் என்ன சொல்கிறது, சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டீச்சர் சர்க்கிள், டீச்சர் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக 60+ to 65+ எடுத்துருவாங்க எல்லா இருக்கிற கொஸ்டின்ஸ் படித்தாலே. ஸோ அதனால் முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்க. சிவிக்ஸ், சிவிக்ஸில் உள்ள 2 மார்க்ஸ் என்னென்னது, ரிப்பீட்டட்ஸ், ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸு, அப்படியே தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், ஓகேவா? ஓகே. ஓகே டன். இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தோமா, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸு ஆன்சரோட இருக்குது. ஸோ இந்த இந்த இதெல்லாம் படிக்காம இருப்பீங்களா ஹிஸ்ட்ரியிலலாம், அதை அதை அதெல்லாம் இந்த ஈஸியாக இருக்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. படிக்காமல் இருக்கிற கொஸ்டின்ஸை இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்கஷன் அண்ட் ரிவால்ட்டு இதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் காசஸ் ஆஃப் ரிவால்ட் 1857. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா காந்திஜி இன்டு த மோஸ்ட் லீடரு, அப்புறம் சேசிகா மூமெண்ட்டு, டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் எஸ்டிமேட் பெரியார் இந்த கொஸ்டின்ஸு, அப்புறம் ஜாகிரபி, ஜாகிரபியில் என்னென்னது அப்படின்னு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், அரேபிக் பிரான்ச்சு, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க, அதில் என்னது ரெண்டு ரெண்டு அப்படின்றது பாருங்க, அட்வைசேஷனு, அப்புறம் ரிவர் காவேரி இதெல்லாம் இருக்குது, அப்புறம் சிவிக்ஸு, சிவிக்ஸில் என்னென்னது இருக்குது அப்படின்றத பாருங்க, ஓகேவா? ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் எக்கனாமிக்ஸு, எக்கனாமிக்ஸும் ஒரு டைம் அப்படி பார்த்துக்கோங்க, ஓகேவா? டன். ஓகேவா? ஓகே. இப்போ தமிழ் மீடியம் பார்ப்போம், முடிச்சுட்டு அதை உங்களுக்கு நான் படிக்கிறேன். தமிழ் மீடியத்தில் இது வரைக்கும் அரசு இதில் கேட்டால் 2 மார்க் கொஸ்டின் சரியா, பொதுத் தேர்வில் முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசனில் முதல் உலக பொருள் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிச்சிருக்கணும், லெசன் 2ல என்னென்னலாம் படிச்சிருக்கணும், லெசன் 4ல இல்லை, லெசன் 5ல என்னென்னலாம் படிச்சிருக்கணும், அப்புறம் லெசன் 5ஆ லெசன் 6ல என்னென்னலாம் படிச்சிருக்கணும், அப்புறம் லெசன் 7ல என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது ஃபுல்லாக இருக்குது. கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது 5 மதிப்பெண் வினாக்கள், இதையும் ஒரு டைம் ஒரு கிராஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அது லெசன் 6, லெசன் 7, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே டன். இது பார்த்துட்டிங்கன்னா இது முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், எந்தெந்த லெசன் வைஸ் இருக்குது, அந்த லெசன் 2ல இந்தியா காலநிலையில் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாடம் 4, நெக்ஸ்ட் நீலங்கரின் வகைகள், அப்புறம் இது
லெசன் 7 இது பார்த்தீங்கன்னா வேறுபடுத்த, டிஃபரன்ஸ் பிட்வீன் தமிழ்ல சொல்லுவாங்க அப்படின்னா. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன்ல பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை ஃபர்ஸ்ட் இந்த 5 க்வெஸ்சன்ஸ் அப்படியே பொறுமையா பாருங்க, நான் காமிக்கிறேன். அப்புறம் 6, 7, 8 அப்படியே பாருங்க. ஓகேவா, அவ்வளவுதான் முடிஞ்சது. இது ஃபைனலாக பார்த்துட்டீங்கன்னா பொருளியர் குடிமையெல்லாம் முக்கியமான வினாக்கள் சரியா என்னென்னது அப்படின்னு பாருங்க. குடிமையில பாடம் ஒன்றுல எத்தனை கொஸ்டின், 9 கொஸ்டின் தான் இருக்கு. எத்தனை 9 கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின்ல இருந்து 23வது கொஸ்டின் வரைக்கும் அப்படியே பாருங்க. ஓகே டன். நெக்ஸ்ட் 24ல இருந்து 32 வரைக்கும் பாருங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பொதுத் தேர்வுல கேட்கப்பட்ட குடுமியல்ல என்னென்ன முக்கியமான 8 மார்க் கொஸ்டின் பாடம் 1 என்னது அப்படின்னு பாருங்க. ஓகே பாடம் 2, நெக்ஸ்ட் பாடம் 3, 4 அப்படியே 8 வரைக்கும் பாருங்கண்ணே, நான் அப்படி உங்களுக்கு பொறுமையா காமிக்கிறேன். ஓகே டன். பாடம் 5 எப்படி பாத்துக்கிட்டீங்களா. நெக்ஸ்ட் பொருளியல்ல முக்கிய வினாக்கள் என்னென்னது அப்படின்னு பாருங்க. லெசன் 1ல என்னென்னது, மொத்தமே 2 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாடம் 4, சாரி படம்ன்றது பாடம், 2 லெசன் இருக்கு. நெக்ஸ்ட் பாடம் 5ல 9 அப்புறம் 10. ஓகே பாய்ஸ், எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 5 மார்க் 8 மார்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது போன்ற மீண்டும் மாணவர்களே.